Hello friends, welcome to Subhi Kitchen. இக்கு நாம் ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் பண்ணக்குடியே ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஸ்டியூ எப்படி பண்ணலாம் அப்படின் பார்க்கலாம். மிக்சட் வெஜிடபிள்ஸ் நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் நான் இப்போ கேரட்டு, பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 5, இஞ்சி 1 துண்டு, பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1, முந்திரி 2 டேபிள்ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டேபிள்ஸ்பூன், தேங்காய்பால் 1st தேங்காய்பால், 2nd தேங்காய்பால்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொட்டுக்கடலை, முந்திரி, பச்சை மிளகாய், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இன்னும் சூடேறினோன்னே நம்ம 1st பட்டை, இஞ்சி, கருவேப்பிலை 3த்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துருக்கேன். லைட்டாக பொன்னிறமாக சவந்து வர வரையே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நாம் இதில் ஏற்கனவே தனியாக வேக வச்சிருக்கிற அந்த காய்கறிகளை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஈக்குவலாக நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசம் போக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. செகண்டாக எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலேயே கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஸ்டீவ் லைட்டாக திக்கானதுக்கப்புறம் 1st தேங்காய் பாலை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறணும்னா கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். அது லைட்டாக வெடித்ததுக்கப்புறம் இப்போ அந்த தாளிப்பை நாம் இதில் சேர்த்துக்கலாம். இதை நாம் இப்போ லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான வெஜிடபிள் ஸ்டியூ இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்கள் ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிய வரும். வணக்கம்.